இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதியிலே ஆண்டவர் இயேசு இந்த தவக்காலத்தின் மூன்று முக்கியமான காரியங்களில் ஒன்றான ஜெபம் செய்வதை குறித்து நமக்கு அறிவுரை கொடுக்கிறார். நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும்? நாம் ஜெபிக்கும் பொழுது, நமக்குள்ளே உண்மையாக ஜெபிக்கும் பொழுது என்ன நடைபெற வேண்டும் என்றால், நாம் உள்ளத்திற்கு சென்று உள்ளத்திலே இருக்கிற மனச்சான்றில் அமைந்துள்ள கடவுளின் பிரசன்னத்தை நாம் உணர வேண்டும். உள் மனத்தில் தந்தை கடவுள் அங்கே இருக்கிறார். அவரோடு நாம் சந்திப்பு ஏற்படுத்தி கொள்ள வேண்டும், தொடர்பு ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதுதான் உண்மையான ஜபமாக அமையும். அப்படி சந்திப்பிலே நாம் நுழையும் பொழுது நமக்கு வெளிப்பட வேண்டிய உணர்வுகள், எந்த வார்த்தைகளை, எந்த விண்ணப்பங்களை, எப்படிப்பட்ட விண்ணப்பங்களை அடிப்படையாக கொண்டதாக இருக்க வேண்டும் என்றால், தந்தையே, உம்முடைய திருவுளத்தின்படி எனக்கு நடக்கட்டும். விண்ணுலகில் நீர் என்ன திருவுளம் கொண்டு இருக்கிறீரோ அதன்படியே இவ்வுலகில் நடக்கட்டும். உம்முடைய திருவுளத்தின்படி என்னிலே உமது அரசு மலரட்டும். உம்முடைய திருவுளத்தின்படி எனக்கு இன்றைக்கு என்ன என்ன கிடைக்க வேண்டுமோ அது கிடைக்கட்டும். ஐ சரண்டர் அட் யுவர் ஃபீட். தட் இஸ் த கைண்ட் ஆஃப் ப்ரேயர் வி ஹாவ் டு சப்மிட் டு த லார்ட் வென் வி ப்ரே. அன்பானவர்களே, பல சமயங்களிலே நம்முடைய தேவைகள் எல்லாம் நம்ம எடுத்து சொல்லுகிறோம். அது அற்புதமான ஜபம்தான். அது ஜபம் இல்லை என்று ஆண்டவர் சொல்ல வரவில்லை. எங்களுக்கு அன்றாட அப்பத்தை எங்களுக்கு தாரும், எங்களுடைய தேவைகளை தயவு கூர்ந்து நிறைவேற்றும். அது அருமையான ஜபம். ஆனால் அந்த ஜபத்தை, விண்ணப்பத்திலே ஆண்டவர் முன்பாக நாம் வைக்கும் பொழுது, மிக முக்கியமாக நம்முடைய உள்ளத்திலே இருக்க வேண்டிய தெளிவான எண்ணம் என்ன, நமக்கு என்ன தேவை என்று தந்தைக்கு முன்னதாகவே தெரியும். ஆகையினால் நம்முடைய இதயத்திலிருந்து புறப்படக்கூடிய வார்த்தைகளிலே மிக முக்கிய கருத்தாக என்ன இருக்க வேண்டும்? முதலில் இறை அரசு வர வேண்டும், மலர வேண்டும். முதன் முதலில் கடவுளுடைய அரசை தேடுங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். சாப்பாடு, துணிமணி, வேலை வாய்ப்பு, நெருக்கடிகளின் விடுதலை, பாதுகாப்பு, நல்ல சுகம், இவைகளெல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். அஞ்சாதே சிறு மந்தையே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, ஆகையினால் நம்முடைய அன்றாட ஜபத்திலே எதை வலியுறுத்துவதாக நம்முடைய எண்ணம் அங்கே மலர வேண்டும் என்றால், ஆண்டவரே, என்னுடைய தேவைகள் எல்லாம் இப்படி உள்ளது, ஆனால் அனைத்திலும் உம்முடைய விருப்பம் எதுவோ அது நிறைவேறட்டும். உம்முடைய அரசினுடைய மலர்தல் எனக்கு முக்கியம். உம்முடைய நாமம் மகிமைப்படுத்தப்பட வேண்டும். நான் உம்முடைய பிள்ளை, உம்முடைய குடும்பம், நான் உமக்கு உரியவன். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, எப்பொழுதும் நான் உம்மை துதித்து கொண்டிருக்கிற இனத்தைச் சேர்ந்தவன் என்று நான் எண்ணத்திலே, வார்த்தையிலே, செயலிலே வெளிப்படுத்தும்படியாக என்னை ஆசீர்வதி. எசாயா 43:21 இருப்பதைப் போல, என்னுடைய மக்கள் என்றும் என்னை துதிப்பார்கள் என்ற வசனத்தின்படியே, நான் உம்முடைய இனத்தைச் சேர்ந்தவன், உமக்கு சொந்தக்காரன், உம்முடைய குடும்பம், உம்முடைய பிள்ளை, உமது சீடன். ஆகவே எப்போதும் உம்மை துதித்து உம்முடைய அரசு என்னுடைய வாழ்க்கையிலே நிலவ வேண்டும், மலர வேண்டும், ஒளிர வேண்டும் என்ற எண்ணத்தோடு நான் ஜெபிக்க எனக்கு தொடர்ந்து கற்றுத்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.